வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது நெல் வயல், அதாவது விவசாயிகளின் பூமி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களோட நேரத்துக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ நெல் வயல். நம் பாரத பூமியில் 5 வகை நிலங்களாக மலையும் மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி நிலம் என்றும், காடும் காடு சார்ந்த இடங்கள் முல்லை நிலம் என்றும், வயலும் வயல் சார்ந்த இடங்கள் மருத நிலம் என்றும், கடலும் கடல் சார்ந்த இடங்கள் நெய்தல் நிலம் என்றும், மணலும் மணல் சார்ந்த இடங்கள் பாலை நிலம் என்றும் பிரித்து, அந்தந்த நிலப்பரப்பில் வாழும் மனிதர்களின் ஜீவாதாரத்திற்கு அந்தந்த நிலப்பரப்பில் கிடைக்கும் பொருட்களை கொண்டோ உருவாக்கியோ அதை பண்டமாற்று செய்தோ விற்றோ பொருளீட்டி வாழ்ந்து வந்தன நம் முன்னோர். அதில் வயலும் வயல் சார்ந்த சமவெளி பகுதிகளை செப்பனிட்டு உழுது அதில் விதைகளை இட்டு நாற்றாக வளர்த்து பருவம் வரும்போது வேறொரு பகுதிக்கு வேறொரு நிலத்திற்கு மாற்றி நடவு செய்து அதை களையின்றி வளர்த்து ஆடு மாடுகள் மேயாது பாதுகாத்து பூச்சி பயிர் சார்ந்த நோய்களிலிருந்து பூச்சிக்கொல்லி போன்ற இரசாயன கலவையை தூவி கண் போல தினமும் காலை மாலை என அதை சுற்றி சுற்றி வந்து பாதுகாத்து வயல் விளைந்து அறுவடை செய்யும் காலம் வந்ததும் அதை அறுவடை செய்து நெற்கதிர்களை நெல் மணிகள் தனியாகவும் கதிர்களை தனியாகவும் பிரித்து காய வைத்து அதை பகுதி விற்றும் மீதமுள்ளதை அடுத்த போகம் மீண்டும் இதே அறுவடை செய்யும் வரை எவ்வளவு காலம் நமக்கு அரிசி சாப்பிட தேவையோ அதற்கு ஏற்ப நிறுத்தி நெல் களஞ்சியங்களில் சேமித்து வைத்தும் வாழ்வின் இன்றியமையாத நோக்கம் உழைத்து உண்பது, தன் உணவை தானே தேடிக்கொள்வது, இம்சித்தல் இல்லாமல் பிற ஜீவனை கொல்லாமல் வயிற்று பசியை போக்குதல் மருத நிலமான இந்த வயலும் வயல் சார்ந்த பகுதியான இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மனிதன் மட்டுமே செய்த அற்புத செயல். இங்கு வேட்டையாடல் இல்லை, ஜீவ இம்சை இல்லை. அதனால்தான் இப்பகுதி வேளாளர்களுக்கானது, உழவர்களுக்கானது. இதை பின்பற்றியவர்கள் சைவ வேளாளர்கள். சைவத்தின் துவக்கம் ஜீவகாருண்யம் எல்லாம் இப்பகுதியிலேயே உண்டானது. ஆமாம் நண்பர்களே, உழைப்பு உழைப்பு ஓயாத உழைப்பு இத்தொழிலில். அதனால் மனிதன் மற்ற தேவையற்ற சிந்தனைகள் இல்லாது உடத் தேவையான தளவாட பொருள்களை தயார் நிலையில் வைப்பது, வயலுக்கான இயற்கை உரங்களை தன் கழிவு கொண்டோ தன்னால் பாதுகாக்கப்படும் பிற ஜீவன்களான ஆடு மாடுகளின் பசு மற்றும் வயல் ஊடும் எருதுகளின் சாணக்கழிவுகளை சேகரித்தோ அதை வயலிலிட்டு அடி உரமாக பூச்சிக்கொல்லிக்கு இரசாயன கலவை வருவதற்கு முன்னர் நம் உணவிற்கு சமைக்கும் அடுப்பு சாம்பலை பவுடராக்கி அதை வயலுக்கு தூவி சாம்பல் சத்து வயலுக்கு இட்டு நெற்பயிர் ஊடே முளைக்கும் தேவையற்ற களைகளை நீக்கியும் பாதுகாத்தனர். இயற்கையான சத்துக்களால் ஆரோக்கியமான வீரியம் கொண்ட அளவான விளைச்சல்களும் அன்று கிடைத்தது. உண்ட உணவில் சோற்றில் நோய்கள் இருந்ததில்லை. சாதம் இன்று போல் விரைவில் கெட்டுப்போனதில்லை. வாசனை மிக்கதாக சாதம் இருந்தது. சாத கழிவு நீரே மாலை நேர நீர் ஆகாரமாக இருந்தது. மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டதே இல்லை. உழைத்து உழைத்து ஆடு மாடுகளை வெயிலில் மேய்த்து கருத்த நிறமாக மனிதர்கள் இருந்தார்களே ஒழிய நோய் உற்றவர்களாக எவரும் அன்று இருந்ததில்லை. அன்று வயலில் விளைந்த நெல்லை விற்றால் விற்று வந்த பணத்தில் பிழைப்பு நடத்தினால் கேவலமாக நினைத்தனர். சோத்து நெல்லை வித்து தின்றாம்பர் என்பர். அதுவே பின்னாளில் 4 ஏக்கர் பயிர் வச்சேன், 200 மூட்டை நெல் வித்தேன், மூட்டை 200 ரூபா, 40,000 வருமானம் அந்த போகத்தில் என பெருமை பிற்றி கொள்ளும் காலம் வந்தது. யாரோ ஒரு சோம்பேறி சொல்லித்தந்தான் ஸ்மார்ட் ஒர்க், அதாவது குறைச்சி உழைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் என்று. நான் அன்று கேள்விப்பட்டதுண்டு, கடின உழைப்பிற்கு ஈடு இணை ஏதுமில்லை என்று. நாற்று நடவிற்கும் களைப்பறித்தலுக்குமான இடைவெளி, நாற்று நடுவிற்கும் களைப்பறித்தலுக்குமான இடைவெளி, களைப்பறித்த பின்னும் அறுவடைக்குமான இடைவெளி, கோடை காலத்து வறட்சி போன்ற கால இடைவெளி,
இந்த இடைவெளிகளை என்று யாரும் போர் அடிக்குது என்று சொன்னதே இல்லை. அந்த காலகட்டங்களில்தான் திருமண வைபவங்கள், பிள்ளைகளுக்கு தலைமயிர் நீக்கி காதுகுத்தல் செய்தல், கோயில் திருவிழாக்களில் தேரெடுத்தல் என பொழுதை போக்கினர். வாரிசை பெரிதாக மதித்து பல பிள்ளைகளை பெற்று படைபலத்தை கூட்டினர். கூடி உடைத்தனர். உடைப்பின் பெரும்பகுதி உணவாக மட்டுமே பயன்படுத்தினர். அமைதியாக வாழ்ந்தனர். உண்மை, நேர்மை, பாசம், ஒழுக்கம் போன்றவற்றை மகாபாரதம், இராமாயணம், நல்லத்தங்கால் கதை, சத்யவான் சாவித்திரி கதை, கர்ணமோட்சம், வாலிமோட்சம் என்றும் தெருக்குத்துகளாகவும் பொம்மலாட்டங்களாகவும் மக்களுக்கு எளிதாக புரிய வைத்தனர். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்றும், கடவுளை அவமதித்தல் குடும்பத்திற்கு கேட்டினை கொண்டு வந்துவிடும் என்றும் சொல்லி ஒரு மெல்லிய பய உணர்வை ஊட்டி வளர்த்து கொண்டிருந்தனர். அன்றைய காலத்தில் பொய் என்பது மிகப்பெரிய கேவலம் என்று, சோறும் நெய்யும் பாலும் பயிறு வகைகளும் என ஒவ்வொரு வீட்டிலும் செல்வமாக இருக்கும் அப்போது, இன்று வயலை சதா உழுது உழுது தரிசாக்கிவிட்டனர். கிணற்றை தோண்டி தோண்டி பூமியில் வறட்சியை உண்டாக்கிவிட்டனர். தேவைக்கு மீறி சம்பாதித்து தான் தான் பெரியவன் பணக்காரன் என்று போட்டி மனநிலையை உருவாக்கி அமைதியை குலைத்து விட்டனர். உழும் மாடுகளே இன்று இல்லை. எல்லாம் டிராக்டர் மயமாகிவிட்டது. உழ, அறுவடை செய்ய, களை எடுக்க, டிரான்ஸ்போர்ட் என அனைத்தும் மாட்டு வண்டிகளில் நடந்த காலம் போய் இன்று எல்லாமே மெஷினரிஸ் மயமாகிவிட்டது. பெண்கள் வயல் வேலையை விட்டு 100 நாள் வேலைக்கு சென்று அங்கு இளைப்பாறி விட்டு வருகிறார்கள். மீதமுள்ள நேரத்தை டிவி சீரியல் பார்த்தே உழைக்க மறந்து விட்டனர். சுகப்பிரசவம் மறந்து போனது. வயிறு பெரிதாகி சமுதாயமே சுகர், டிபி, கேன்சர், வைரஸ் என நோயுற்று போனது. இப்போது என் வீட்டு வயலில் நீ வந்து வேலை செய், உன் வீட்டு வயலில் நான் வந்து வேலை செய்கிறேன் என பண்டமாற்று, வேலை மாற்று என்று நாம் மாற்றி உழைப்போம் என உழைத்த போது ஆள் பற்றாக்குறை இருந்ததே இல்லை. மெஷினரிஸ் தயவும் தேவையே இருந்ததில்லை. விளைந்த நெல் மதிப்பு சேமிப்பானது. இப்போது மேன் பவரின்றி மெஷினரிஸ் ஆனதால் அதற்கான கூலியும் உரங்களின் விலைவாசியும் கூட்டி கழித்து பார்த்தால் விவசாயம் மொத்தத்தில் நஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா வயலும் ரியல் எஸ்டேட்டாக மாறிக்கொண்டே உள்ளது. விவசாயி தன் பொருளுக்கு சந்தை மதிப்பு தேடினால் வாங்கி உண்போரின் பாடு திண்டாட்டமாகிறது. வாங்கி உண்போருக்கு சாதகமாக விலை மலிவானால் விவசாயி பாடு திண்டாட்டமாகிறது. புரிகிறதா உங்களுக்கு இந்த வித்தியாசம்? விவசாயி தன் பொருளுக்கு சந்தை மதிப்பு தேடினால் வாங்கி உண்போரின் பாடு திண்டாட்டமாகிறது. வாங்கி உண்போருக்கு சாதகமாக விலை மலிவானால் விவசாயி பாடு திண்டாட்டமாகிறது. இது மாற்றவே முடியாத அன்பேலன்சிங் ட்ராக்காக மாறிப்போனது. இன்று இடைத்தரகர்களான வணிகர்களோ பணக்காரர்களாக மாறி வளம் வர துவங்கிவிட்டனர். விவசாய தொழில் சபிக்கப்பட்ட தொழிலாக உருமாறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. இத்தகைய இந்த நலிவை, விவசாய தொழிலின் நடிவை எப்படி நாம் பாதுகாக்கப் போகிறோம் என்பதை சிந்திப்போம் இந்நன்னாளில். இந்த நெல் வயல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இதே போன்று இன்னொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.